Welcome back to the online class. Now, my name is 9th standard la economics unit 2 employment in India and Tamil Nadu. So, in the unit, we will talk about introduction. Paapom. So, nammalku theriyum human beings ku vandu basic needs adipadi thevaigal enna nalam solluvona food, clothes and shelter. Adhaavadhu unavu, udai, irippidam indha moonum dhaan oru manithanagapattavanukku adipadi thevai appadindradhu nammalku theriyum. Aana ippo irukkira indha ulagathila indha moonum kuda seindhu innoru vishayamum oru adipadi thevaiya irukku. Adhu enna na employment. அதாவது வேலை வாய்ப்பு. ஏன்னா வேலைன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம அது மூலமாக மணி ஏர்ன் பண்ண முடியும், நம்ம இந்த உலகத்துலேயும் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ வேலை வாய்ப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுறாங்களோ அது வந்து பெரிய வேலையாகவும் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் இதான வேலையாகவும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிற பர்சன்ஸை நம்ம எம்ப்ளாயீஸ் ஊழியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சு ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சேலரி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள வந்து எம்ப்ளாயர்ஸ் அதாவது பணி அமர்த்துபவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு எம்ப்ளாயீஸ்னால் என்ன, எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த உழைப்பாளர் குழு அதாவது லேபர் ஃபோர்ஸ் அப்படின்றவங்க வந்து நம்ம நாட்டில் உள்ள மக்களில் வேலை செய்கிறவங்களும் அதுபோக வேலை செய்கிற திறன் பெற்றவங்களும் கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங் இவங்கள தான் வந்து நம்ம உழைப்பாளர் குழு லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எந்த ஏஜ் குரூப் எடுக்கலாம்னா ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் 15-60 15 வயதிற்கு மேற்பட்டவர்களும் 60 வயதிற்கு கீழே உள்ளவர்களும் நம்ம வந்து இந்த உழைப்பாளர் குழு அப்படின்ற கேட்டகரியில் சேர்க்கலாம். ஏன்னா 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க குழந்தைங்க இல்லையா, ஸோ குழந்தைங்களை வந்து வேலையில் அமர்த்தக்கூடாது, குழந்தை தொழிலாளர்கள்ன்றது ஒரு குற்றம். அதனால் நம்ம வந்து 15 கீழே உள்ளவங்களை இதில் ஆட் பண்ணலை. அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து முதியவர்கள், அவங்களால உங்கள் உடல் உழைப்பை வந்து 60 வயசுக்கு மேலே அவங்களால போட முடியாது. ஸோ அந்த கேட்டகரியும் நம்ம எடுக்கலை. அப்போ 15-60 அந்த ஏஜ் குரூப்பை தான் நம்ம வந்து ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், உழைப்பாளர் குழு அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து லார்ஜர் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் அதாவது மக்கள் தொகையில் வந்து ஒரு பெரிய கவுண்ட் வந்து குழந்தைங்களும் இந்த வயதானவர்களும் இருந்தாங்க அப்படின்னா, அதாவது பிலோ 15 அபவ் 60 இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கிங் கேட்டகரி இருக்காங்கல்ல 15-60 அப்போ அவங்களோட பாப்புலேஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அதிக பாப்புலேஷன் இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா 15-60 கம்மியாக இருக்குது. அப்போ ஒர்க்கிங் ஃபோர்ஸ் உழைப்பாளர் குழுன்றது ரொம்ப சின்ன ஒரு அமைப்பாக ஆயிடும். அப்படின்னும் போது இந்த உழைப்பாளர் குழு அவங்களால மட்டும்தான் ஒரு வேலைக்கு போய் ஒரு மணி ஏர்ன் பண்ண முடியும். அப்படின்றப்போ அவங்க வந்து இந்த நான் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, லார்ஜர் பர்சன்டேஜில் இருக்காங்க அப்படின்னா ஒரு சிறிய குழு தான் வேலைக்கு போய் அவங்களோட இதையும் பார்த்துக்கிட்டு அவங்கள சார்ந்து இருக்கிற இந்த நான் ஒர்க்கிங் ஃபோர்ஸையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போ அது வந்து ஒரு சிரமமான ஒரு விஷயம்தான். ஏன்னா கொஞ்சம் பேர் அவங்க ஏர்ன் பண்ணுற மணி ரொம்ப கம்மியாக இருக்கலாம், அதை வச்சு நிறைய பேருக்கு வந்து அவங்களால ஃபீட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. இந்த இந்தியாவில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் நேச்சர் வந்து எப்படின்னு சொல்கிறோன்னா மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஏன்னா இங்கே ஒரு சிலருக்கு வந்து வருஷம் முழுக்க வேலை இருக்கும் இல்லையா, ஒரு சிலருக்கு வந்து சில மாதம் மட்டும்தான் வேலை இருக்கும். இப்போ பில்டர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில மாதம்தான் வேலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கேட்டகரிக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் மாதம்தான் வேலை இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் எம்ப்ளாய்மெண்ட் நேச்சரை மல்டி டைமென்ஷனல்னு சொல்கிறோம். இந்த எக்கனாமி வந்து எப்படி வந்து டிவைட் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரைமரி செக்டர் இல்லைனா அக்ரிகல்ச்சர் செக்டர். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது செகண்டரி செக்டர் இல்லைனா இண்டஸ்ட்ரியல். மூணாவது வந்து டெர்ஷரி இல்லைனா சர்வீஸ் செக்டர். ஸோ இப்படி தான் வந்து எக்கனாமி மூணு செக்டராக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குல்ல அது வந்து எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து எந்தெந்த டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணு செக்டர்லேயும் வேறு வேறு செக்டரில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அதை பொறுத்து தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்குபேஷனல் பேட்டர்ன் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த வேலை வாய்ப்பு அமைப்புன்றது நாட்டுகளை பொறுத்து மாறுபடும். ஏன் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா,
இப்போ நம்ம வந்து அதாவது இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ நம்மளை மாதிரி இருக்கிறவங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பீப்புள் வந்து அந்த ஃபஸ்ட் கேட்டகரி அதாவது ப்ரைமரி செக்டருக்கு தான் வந்து நிறைய பீப்புள் அதில் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஓகேயா? அதே மாதிரி கொஞ்சமாக இருக்கிறவங்க தான் வந்து இந்த செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டரில் வேலை பார்க்குறாங்க. ஸோ ப்ரைமரி செக்டரில் தான் வந்து நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ப்ரைமரி அண்ட் செகண்டரி அண்ட் டெர்ஷரியில் வந்து கம்மியான மக்கள் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளை மாதிரி இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரீஸில். ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேயா? இதே மாதிரி வெல் டெவலப்ட் கண்ட்ரீஸ், நல்ல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி செக்டரில் வந்து கம்மியான மக்களும் செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டரில் வந்து ஓரளவுக்கு நிறைய பாப்புலேஷனும் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. அப்போ இது ஒரு மெத்தட். அப்போ ஆக்குபேஷனல் பேட்டர்ன் அப்படின்றது, அதாவது வேலைவாய்ப்பு அமைப்புன்றது அந்தந்த நாடுகளை பொறுத்தும் அந்த நாட்டோட தன்மைகள், அது வந்து வளர்ந்த நாடுகளா இல்லை வளர்ந்துட்டுருக்க நாடுகளா இல்லை வளர்ச்சி அடைந்த நாடுகளா அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஆக்குபேஷனல் பேட்டர்ன் அப்படின்றது மாறும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு அது தெரியும் இல்லையா, எதை பொறுத்து வந்து அந்த ஆக்குபேஷனல் பேட்டர்ன் மாறும் அப்படின்றது இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது இந்தியாவோட ஒரு டெவலப்மெண்ட் பாலிசியில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா வேலைவாய்ப்பு அதிகமாக அதிகமாக தான் வந்து கொஞ்சம் டெவலப் ஆக முடியும். ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் இருக்கு இல்லையா, வேலைவாய்ப்பு வளர்ச்சி, இது வந்து 1972 73 தொடங்கி ஒரு 4-10 ஆண்டுகள், அதாவது டிகேட்ஸ் அப்படின்னா 10 ஆண்டுகள்னு சொல்லுவோம், இந்த 4-10 ஆண்டுகளில் வந்து எப்படி உயர்ந்திருக்கு அப்படின்னா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ஆவரேஜ் ரேட் வந்து 2% கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த வேலைவாய்ப்போட வளர்ச்சி வந்து வளர்ந்துருக்குன்னு தான் அர்த்தம் இல்லையா. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. இது நான் வந்து ரெடியூஸ்டு சிலபஸ் படி தான் இந்த லெசன் இது பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ரெடியூஸ்டில் வரும். தேங்க்யூ.